Hi friends, welcome to Joy's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்க வித் கோமாளி அஸ்வின் செஞ்ச பன்னி கேரட் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் sugar, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை mix பண்ணி 5 நிமிஷம் நம்ம தனியா வெச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1/2 அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த ஈஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இத 1ல இருந்து 2 மணி நேரம் நம்ம மூடி விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கறேன், கொஞ்சமா பூண்டு, ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கறேன், இது நல்லா பிரவுன் ஆகட்டும். இப்போ கேரட் 1 கப் சேர்த்துக்கறேன். கேரட் தான் இந்த ரெசிபில அதிகமா இருக்கணும், அதனால கேப்சிகம் கொஞ்சம் கம்மியாவே நான் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு தேவையான எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது நல்லா குக்க ஆகட்டும். 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் chili flakes சேர்த்து இதை கலந்து விட்டுறலாம். நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னை ரெடி பண்ணிடலாம். இதை நான் இந்த மாதிரி உருட்டிட்டு 5 பீஸா கட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே இப்போ நான் கொஞ்சமாக எல்லை தூவி விட போகிறேன். இப்போது ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை ஆனால் போதும். வாவ், சூப்பரான நம்ம பன்னி கேரட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.